திமுக திமுகனாவே குடும்ப அரசியல் தான்ப்பா, அப்பாவுக்கு கடத்த மகன் மகனை கடத்தது பேரன் அப்படின்ற மாதிரி அவங்கள எல்லாமே இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளா வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை திமுகவுல வைக்கிறாங்க. ஆனா அதே திமுகவுல அதே குடும்பத்துல எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் அரசியல் விட்டு கொஞ்சம் தள்ளவே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷங்களும் இருக்காங்க. அவங்க யாரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தாங்க ஸ்டாலின் அவர்களுடைய பொண்ணு, அதாவது ஸ்டாலினுக்கு பொண்ணுலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தாங்க இருக்கும். அவங்கள பத்தி வெளியில அதிகம் அறியப்படாத ஒரு சில உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பேச போறோம். வாங்க வீடியோக்குலாம் போலாம். ஏஆர் சத்தி ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். செந்தாமரை ஸ்டாலின், அதாவது கலைஞருடைய பேத்தி ஸ்டாலினுடைய பொண்ணு உதயநிதி அவர்களுடைய தங்கச்சி, அதாவது தாத்தா முதலமைச்சர், அப்பா இப்போ முதலமைச்சர், தம்பி இப்போ அமைச்சரா இருக்காரு. இப்படி இருந்த போதும் அப்பா எனக்கு அரசியல் எது வேணாமா அப்படின்னு சொல்லி அரசியலே தள்ளி இருக்கக்கூடிய ஒருத்தங்க தாங்க செந்தாமரை ஸ்டாலின். இவங்க அரசியல்ல மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் சின்ன ஒரு போட்டோ கூட ஷேர் பண்றது இல்லையாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையுமே இல்லையாங்க. இவங்க தனக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சன்ஷைன் அப்படின்ற ஒரு ஸ்கூலை மட்டும் வச்சு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய மேரேஜ் அப்படின்றது ஒரு காதல் திருமணமாக திருநெல்வேலி பூர்வீகமாக கொண்ட சபரீஷன் அப்படின்ற ஒரு பிசினஸ்மேன் அவங்களதான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சபரீஷன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவரா சொல்றாங்க. ஆனா இப்போ திமுகவுல அவர் சொல்றது தாங்க சட்டம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. அதாவது கலைஞருக்கு எப்படி அவருடைய அக்கா மகனான முரசொலி மாறன் பக்க பலமாக இருந்தாரோ, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவருடைய மருமக பிள்ளையான சபரீஷன் தான் வந்து பக்க பலமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்குதுங்க. செந்தாமரை ஸ்டாலின் கடவுள் நம்பிக்கை கொண்டவராங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து அடிக்கடி கோவிலுக்கு போவாங்களாம். ஆனா இவங்களுக்கு அதிகப்படியான கடவுள் நம்பிக்கையும் உண்டாம். இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ் அப்படின்ற ஒரு காலேஜ்ல தான் வந்து அவங்களோட அவர்களுடைய மகள் வீட்டில் அவங்களுடைய பேரு பேசப்பட்டது. அப்பதான் வந்து ஸ்டாலினுக்கு மகள்லாம் இருக்காங்களா அப்படின்றதே தெரிய வந்ததுங்க. அந்த ஒரு வருமான வரி சோதனையில பெருசா எதுவும் சிக்கல அப்படின்ற மாதிரி வருமான வரி அதிகாரிகள் எல்லாம் வந்து ஏமாந்து போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் செந்தாமரை ஸ்டாலினுடைய பேரு அதிகமா நியூஸ்ல அடிபட்டிருக்குங்க. 1996 இவங்க பரதநாட்டியம் கட்டுக்கிட்டு பங்கேற்றம் பண்ணிருக்காங்க. அதுவும் கலைஞர், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில மற்றும் முக்கிய கட்சியினுடைய தலைவர்களுடைய முன்னிலையில ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கு. அந்த அரங்கேற்றத்துல கலைஞர் வந்து வாழ்த்துறை நன்றி உரை எல்லாத்தையுமே வழங்கியிருப்பாரு. அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பள்ளி சொல்லுக்கும் பலன் உண்டு அப்படின்ற சொல்லுக்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருப்பாருங்க. அதை அவருடைய ஸ்டைல கொடுத்திருப்பாரு. அதுதாங்க ஹைலைட். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இப்ப வந்துருது கிளம்புறது நான் சதீஷ் பா.